சரவணன் ஹீரோவா அசோசியேஷன் நம்ம சேனல் என்ன பார்ப்போம் ஸோ டூ சிஸ்டம் பார்ப்போம் ஸோ ஆப்ரன் பார்த்தீங்கன்னா தருணன் சரவணன் டீமாக இருக்காங்க ஸோ நானும் நிதான் சேர்ந்து தான் டீமாக இருக்கும் ஸோ கிளாஸ்மேட் தான் ஸோ பிஎஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் விட்டு போங்க வாங்க நம்ம வீடியோக்கெலாம் போகலாம் ஸோ வீடியோவில் போகிறவங்க ஃபஸ்ட்டு இந்த இது டூ ஸ்டோ தான் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டே ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ கமெண்ட்டும் பண்ணிடுங்க எப்படி இருக்குன்னு ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேட்டை திறக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னா அது போக போக செமையாக போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் எதுவும் சொல்ல தோணலை இப்போதைக்கு ஏன்னா நிறைய போடணும் நம்ம வீடியோவில் ஸோ இன்னும் சேனல் நம்மளுக்கு 1K இருக்குது ஸோ கொஞ்சம் சீக்கிரம் ரீச் பண்ணிங்கன்னா கிவே தரும் ஸோ கிவே தரேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு தான் சீக்கிரம் 1K ரீச் பண்ணிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் பார்த்துலாம் ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நானும் அவங்க இங்கே நினச்சிருந்தா நான் இங்கே போகிறேன் நான் அப்புறம் பார்த்தா அவங்க இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் ஆகிட்டே வருது ஏன்னு தெரில ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஏன்னா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கடா இருக்கீங்க கண் முன்னாடி வாடா பார்த்தா ஸ்ட்ரைட்டாக வரல ஸோ அந்த சைடாக வராங்கன்னு நினைக்கிறேன் லெஃப்ட்டில் சரி இப்படினா அங்கே எவ்வளோ தெரில எனக்கு ஸ்ட்ரைட்டாக நான் சும்மா சுட்டு பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு இந்த மேட்ச் ஆல்ரெடி ஒரு 2-3 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி ஸோ அதனால எனக்கு இது என்ன நடந்ததுன்னா இது எனக்கு தெரில அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்ல முடியலனால ஸோ அது ஒரு ரீசன் ஸோ அதுக்கப்புறம்னா குலுவால் போட்டுக்கலாம் ஸோ குலுவால் போட்டு பார்த்தீங்கன்னா சர்ஸ் அவங்க இருக்கான் இது அது என்ன ட்ரைப் ட்ரெஸ்ஸோட போட்டுருக்கான் பார்த்தீங்களா எப்படி அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது நம்மளுக்கு என்ன பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேணும் குலுவால் போட்டு பார்க்குறேன் ஸோ ஒரு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கடா இருக்கான்னு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் இருந்த மாதிரி இருந்தது சரி ஒரே பட்டு நெடிச்சா இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா கில் தான் எடுக்க முடியல அடித்தா குலுவால் போட்டான் அடா பாவி இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு யோசிச்சு நானும் அப்படியே ரஷ் பண்ணிட்டேன் ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கான் ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் ரிவே பண்ணுறது விட்டும் இல்லாமல் அவன் ஹெல்மெட் ஆட்டான் பையன் ஆனால் பா இது ஒரு காண்டாகுமா அதை வண்டா பேசு திரும்பி நம்ம ஹெல்மெட் ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி எனக்கு காண்டாகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎன்கிமி அதாவது நிரஞ்சனை நாக் பண்ணிட்டான் அவன் வேறு ஜோனுக்கு வேலை போயிட்டு வரான் சார் பார்த்தீங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இவனை நாக் பண்ணினா நானும் ரிவைவ் பண்ணுவேன் அதை மாதிரி நானும் ரிவைவ் பண்ணிட்டு சரி நம்மளும் போகணும் போச்சில் நமக்கு அது குளோவல் போட்டு கூட அடைக்கல ஆனால் எப்படியோ அவனால் மாட்டிக்கிட்டான் சஸ்ஸை போய் பாருங்களேன் ஸோ வந்துட்டானா அடப்போவி மாட்டிக்கிட்டேன்னு நினச்சேன் அதே மாதிரி தான் வரலாம் குதிச்சு வரான் பார்த்தீங்களா சார் நம்மளுக்கு தான் கீழே வரணும் பார்த்தா பாருங்களேன் இங்கேயே ஓடிட்டுருக்கு இந்த இடத்துல ஒன் டாப் இது ட்ரைனிங்லாம் எடுக்கிறது கஷ்டம்தான் ஸோ பாருங்களேன் இடி அடிக்கிறேன் ஒரு அடி தான் படிச்சு அதுக்குள்ள நான் இது கீழே வந்துச்சு ஒன் டாப் கடிச்சு கீழே மட்டும் வராமல் போயிடுச்சு ஸோ பரவாயில்ல இந்த ரவுண்ட் தானே அவங்க வந்து பொச்சினா ஐயோ பொச்சினா கேப்டன் வந்து நம்ம இந்த ரவுண்ட் பார்த்துக்கலானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தா அவன் அடிச்சுட்டேன் வந்தேன் ஒன் டாப் அடிச்சுட்டா அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துலேருந்து அவன் ஆரங்கியோ போகலாம் ஸோ குலாக் கேட்டு அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபைட் பண்ணால் சரனுக்கு ஹெச்ஆட்டு ஒன் டாப் வந்துச்சு சரி அவனுக்கு அப்புறம் இது இவனையாச்சும் ரிவே பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் சரி ஒன் டேப் அடிச்சு சார் இது கில் எடுக்கணும் போல சொல்லிட்டு இங்கே ஒரு ஒன் டேப் ஸோ போட்டு வேறு லெவலில் 2 ஒன் டேப் இருந்துச்சு அந்த ரவுண்டில் மட்டுமே ஸோ அப்புறம் பார்த்துலாம் இந்த ரவுண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இந்த ரவுண்டு பார்த்தீங்களா அங்கே இருக்கு அப்படியே ஓப்பன்லி நிற்கிறான் ஸோ அந்த சைடாக பின்னாடியே போயிட்டு இருக்காங்கனால எங்கே இருக்கான்னு தெரில அந்த கருப்பாக இருக்கனால அடப்பா இவன் லாக் பண்ணிட்டோன்னு ரிவே பண்ண தான் பார்க்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் எப்படி கில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் இப்படி ஒரு பின்னாடி குலால் போட்டனாலே இப்படி போட்டேன் அதனாலே எடுக்க முடியல வரல இவன் ஒருத்தன் வந்துட்டான் அடா பாவி இங்கடா யாருக்கு சாமி எப்படி பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ பட்டுருன்னு அப்படி பார்த்தா உட்காந்து வேற அடிக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இவனால் அடிக்கல திருண்ணு ஐயோ திருண்ணு அப்படி பார்த்தீங்கன்னா எப்படியோ அடிச்சிட்டேன் ஐயோ திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா திருண்ணு வந்துட்டானா அதனால சொல்ல வேற லெவலில் ஒன் டாப் இருந்துச்சு அதனால இங்கேருந்து வரானே தெரில அப்புறம் சஸ்ட் பேரம் வந்துட்டோம் இடம் பாவி அவரும் பார்த்தீங்கன்னா கீழே எடுக்க முடியாமல் போயிடுச்சு தப்பு பண்ணிட்டேன் சரி சும்மா அமௌண்ட் போட்டோம் வெளிலேருந்து நான் இது அமௌண்ட் இது நான் அவுட் பண்ணிட்டு அமௌண்ட் போடக்கூடாது ஆனால் எப்படி ஒரு நாள்லேருந்து வராங்க பார்த்தீங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இப்படியே ஒன் டேப் அடிச்சு கீழே எடுக்கலான்னு பார்த்தா ஒன் டேப்பே விட மாட்டேங்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தான் இப்படியே அடிச்சுட்டான் எங்கே சரி அவன் நீ நினச்சி அடிச்சுட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் சுற்றி குலால் போடலான்னு பார்த்தேன் சரி நம்ம ஒரு கேப் வச்சுக்கணும் ஏன்னா ஜோன் வச்சு தான் அடிச்சிடக்கூடாதுன்னு பார்த்தா ஓட்டையிலேயே அடிச்சுட்டான் அடப்பாவி அடப்பா விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஓட்டையிலேருந்து அடித்தாலே தெரில அதுக்கப்புறம் சார் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்டா அடிச்சா கில்லே ரிவே பண்ணிடுறாங்க எனக்கு இது தர முடியாது சர்ச்சை நாக் பண்ணியாச்சு ஸோ பார்ப்போம் இப்போ ஸோ சுற்றி போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில் எடுத்துருவோம் அது மாதிரி பார்த்தா எம்மான் அடிச்சது வேறு ஹீரோவில் அடிச்சு ஐயோ ஐயோ அவனை பார்த்தா எப்படியோ அந்த டெசர்ட்டிகளை வச்சு அடிச்சுட்டு அது ஒன்றா ஸோ அவனும் கில் எடுத்துட்டான் வேறு லெவலில் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் டெசர்ட்டிகளை வச்சு ஒன்டா ட்ரை போனால் அவன் வந்து நிரஞ்சன் அடிச்சுட்டு தான் நினைக்கிறேன்
அடிக்கிறதுக்குள்ளே இது இது குளோவல் போட்டான், அதனால் அவனுக்கு கீழே எடுத்துற முடியல. அவன் இங்கே இங்கே இல்லை, சரி கேப் வந்து அதுக்கு முன்னாடி என் அடிச்சிங்கல்ல அப்படி சொல்லிட்டு நானும் அடிக்கலான்னு பார்த்தா அடி அந்த இது தெரியுது, அந்த எட்டி அடியே விட மாட்டேங்குதுங்களேன். இடி ஒரு அடி அப்புறம் ஒரு அடி, அதமாதிரி விட்டு விட்டு அடிக்கலான்னுச்சேன். அது இது குளோவல் போட்டு அடைக்க பார்த்துட்டான், தெரியாமல் அடிச்சிச்சு தெரியும் அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி இப்படி குளோவல் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேங்கிறாங்க, என்னடா பண்ணுறாங்க அப்படி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெளிவாக தெரியுறாங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்கான். சரி ஹெச்ஆர் அடிச்சிடலான்னு பார்த்தா இங்கே ஒரு ஹெச்ஆர் ஒன் டேப் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாடி ஷாட் வந்துச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எனக்கு கில்லு வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் கில் எடுத்துட்டேன். ஏன்னா அது இதுக்கு முன்னாடி என்ன நினச்சி உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து உள்ளே வரான், சரி இவன் மெடிக்கிட் போட்டோம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ பரவாயில்ல சும்மா எமௌண்ட் போட்டேன், ஏன்னா இவன் மெடிக்கிட் போட்டோம் ஏன்னா இது அது என்ன இது மொக்கே இருக்கும், ஏன்னா அவனுக்கும் லைஃப் வேணும் அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் அடிக்கலை. ஸோ அவங்களே வேணும் உள்ளே வந்தாலும் நான் அடிக்க மாட்டேன் பாருங்களேன். நானே சும்மா தான் அவன் பக்கத்தில் இருந்து அவன் பயந்துட்டான், சரி மெடிக்கிட் போட்டு மெடிக்கிட் போட்டு சும்மா உட்காந்து அவன் பயந்து பயந்து ஓடுறான். அதனாலே சும்மா ஃபிஸ்ட்டு போடுறது ஃபிஸ்ட்டு போடுறமே வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு நல்லா குளோவல் சுற்றி ஓடிட்டான், அவனே அவனே பிளாக் பண்ணாமல் ஏறும் பாருங்களேன். சரி வார சீக்கிரம் வருவான்னு பார்த்தா பாருங்களேன் அவன் ஓப்பன் பண்ணால் நாங்கள் போட்ட குளோவல் வந்து எப்படியோ உள்ளே வராமல் அப்படி போயிட்டான். ஸோ அதனாலே இது அடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது ஒரு மாதிரி பரவாயில்ல அந்த ரவுண்ட் தானே போச்சு, இந்த ரவுண்ட்லேயும் ஹெட்ஷாட் அடிச்சிருந்தான் அப்படின்னு பார்த்தா நான் எங்களை முடிச்சிட்டாங்க எல்லோரும். சொல்ல நாங்கள் சஸ்டப்பை நாக் பண்ணேன், நாக் பண்ணிட்டு கில்லு கில்லு வர மாட்டேங்குது. ஆனால் நம்ம மட்டும் அடித்தா கில் எடுத்து தர்றாங்க, ஏன்னா நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக நினைக்கிறேன் பகலில் இருந்தவனுக்கு. ஸோ அதனால் இது சுற்றி குளோவல் பண்ண முடியல அவனால். ஸோ இவன் மட்டும் போட்டுட்ருக்கான், எங்கே போனாலும் அடிச்சிட்டே இவங்களேன், எனக்கு கில்லே வராமல் போயிடுச்சு. அடா பாவி இப்படிலாம் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவரு ஒரு மனுஷன் வந்துட்டா எப்படியா தான் அடிப்பான், அதையும் ரிவைவ் பண்ணி விட்றாங்க. சரி பரவாயில்ல நானும் வந்து குதிச்சு குதிச்சு அடிக்கிறேன், அடப்பாவி இன்னும் அதை உடைக்கக்கூடாதுதான் யோசித்தேன், ஆனால் இப்படி பண்ணுறாங்களேன்னு யோசித்தேன். சரி அவங்க சும்மா சும்மா எட்டி பார்த்தாங்களே அடிச்சிடலான்னு பார்த்தா பரவாயில்ல ஹெச்ஆர் விழுந்து இது இவ்வளோ மட்டும் விட்டு விட்டு வைக்கக்கூடாதுன்னு பார்த்தா அவங்க கேப்பில் மாட்டிக்கிட்டான். அடப்பாவி பார்த்திங்கன்னா இவன் வந்து அவர் பார்த்தீங்கன்னா இப்படி இது குளோவல் போட்டுட்டான், அந்த இது அவன் தருண குளோவல் போட்டான், அதே மாதிரி சுற்றி போட்டுட்டான் அடப்பாவி. அப்போ சசம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சும்மா மெடிக்கிட் போட்டுச்சு, ஐயோ அவன் மெடிக்கிட் போட்டேன். ஸோ மெடிக்கிட் போட்டு அவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு கில்லு வந்துச்சு, ஆனால் ஹெட் ஷாட்லாம் ஒரு பட்டுச்சு அது என்னடா ஆச்சுன்னு பார்த்தேன். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அவனே உடச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனே தாம்சன் எடுத்தவன் ஏஞ்சினா, அவனால் தாம்சன் எடுக்கக்கூடாது இப்போதைக்கு. ஸோ இதே மாதிரி இங்கே வந்து அவன் வரணுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் கடைசி ரவுண்ட் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு கடைசி ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இவன் வரான், ஏன்னா இவன் வந்து ஈக்குவலாக இருக்கணும்ல, இவன் மாதிரி வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் அந்த அடிக்கணும்னா. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் பாருங்களேன் இப்படி இப்படி நிற்கிறேன், ஆனால் ஏன் அவன் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டான். ஆனால் அடித்தா அதாவது ஹெச்ஆர் உள்ள அவன் பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா அவங்க எதுவும் ஓடின மாதிரி தெரியுதுன்னு சும்மா இங்கே எட்டி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இப்படி வராது, ஹெச்ஆர் வந்துட்டாரு. அவளுக்கு ஹெச்ஆர் வந்துச்சு, சமமான ஆயிடுச்சு, எனக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சு. அடாப்பா இப்படி வந்து கடைசியில் ஹெச்ஆர் வாங்கிட்டு போயிட்டியடா, எனக்கு விழுது விழுந்து வச்சுட்டேன். அதே மாதிரி இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் சார், சஸ்டப் தான் இருக்கான். ஸோ இது மாதிரி ஒன் டாப் சேனலில் போய் தாம்சத்தை அடிச்சுட்டான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அதை விட்டுட்டு நம்ம அப்புறம் விட்டுட்டு வந்த மேட்ச்சு. ஸோ ஆனால் இவங்களும் போ யூடியூப் போடல வீடியோ போடலன்னு கேட்டிருந்தாங்க. சரி நம்மளும் ஒரு சும்மா வீடியோ போட்டுக்கலாம், எனக்கும் ஒரு கண்டென்ட் கிடைக்கும் சொல்லிட்டு அது பார்த்தா அவர் மாதிரி எம்மா வயசு வச்சு அடிச்சாங்கன்னு. ஸோ அவ்வளோதான் சார் இந்த வீடியோ முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லாகவே கிளிக் பண்ணுவோம், அப்போ தான் போகிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் உடனே கூட வரும். ஸோ தேங்க்யூ, பை பை, சீவன், தேங்க்யூ, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.